பாஜக திமுக என இரு வேட்பாளர்களும் கொள்ளையடித்து வைத்துள்ள படத்திலிருந்து ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்பதாக ஆம்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி விமர்சித்தார். ரெண்டு பேரும் நல்லா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, சும்மா அல்ற பிள்ளைக்கு வாழைப்பழம் காமிக்க மேல 500 குத்தி ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க முதல்ல அதை உணரணும். பலவாசி எப்படி இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சியில ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கூடுதலா செலவாகுது. கேஸ் விலை ஏறி போச்சு, கரண்ட் பில் டபுள் ஆகி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, பஸ் கட்டணம் ஏறி போச்சு, மளிகை சாமான விலை ஏறி போச்சு. இப்படி இதெல்லாம் ஏறி போனது பக்கம் டாஸ்மார்க் மதுபான கடை மதுபானம் ஏறி போச்சு. தொடர்ந்து பேசிய வீரமணி திமுக ஆட்சியில் அனைத்து விலைவாசியும் உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணம் 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்துச்சு, பால் விலை 4-5 மடங்கு உயர்ந்துச்சு, சொத்து வரி எல்லா ஏழைப்பாளைங்க எல்லாரையும் சொத்து வரி ஏத்திட்டாங்க. ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை இவங்க எதையுமே சொன்னதை செய்யல. கல்வி கடன் ரத்துனாங்க பண்ண முடியல, விவசாய கடன் ரத்துனாங்க பண்ண முடியல, 100 நாள் வேலையை 150 நாள் சொன்னாங்க, கூலிய உயர்த்தி தரேன்னாங்க, எதுவுமே நடக்கல. இவங்க பொய்யே சொல்லி ஆட்சி நடத்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் ஒண்ணு நல்லா வாழ்ந்து ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு சுபிட்சமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே அடித்தரப்பட்ட மக்கள் ஏழைகளுடைய கஷ்டங்கள் தெரியல.